வணக்கம் இப்போ நாம் குரூட் ஆயில் ஃபைவ் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூன் செவன்த் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஒன் இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ப்ரீவியஸாக பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் வந்து வந்திருக்கு ஆக்சுவலி அது இன்றைக்கி ஜென்ரேட் ஆகல ப்ரீவியஸ் டே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஜென்ரேட்டான பைக்கால் அந்த மொமெண்டம் இருந்ததுனால நமக்கு கேண்டல்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் வந்து பார்க்கறக்கு இருக்கு பட் ஒன்ஸ் நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது அது ஓப்பன் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து ஓப்பன் ஆகும் ஏன் ரெட் கலர்னால் செல்லிங் ட்ரெண்டை இன்டிமேட் பண்ணுறக்காண்டி நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் வந்துட்டு மூமெண்ட் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி இப்போ நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் வந்தோன்னே கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே பாருங்கள் ரெட் கலரில் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆனதுக்கு பக்கத்திலே செல் அட்டு ஃபைவ் ஜீரோ த்ரீ நயன் அப்படின்னு வந்துடுது அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்ட் வந்து வந்திருக்கு ஃபைவ் ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் ஃபைவ் ஜீரோ தேர்ட்டின் ஸோ இந்த மாதிரி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதை கண்டுபிடிக்கிறதுக்கு கேண்டில்னுடைய கலர் மாறும் அதே சமயத்தில் அது பக்கத்தில் என்ன கால்ஸ் ஒன்றும் வந்துடும் இதுக்கு ப்ரீவியஸ் பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் வந்துச்சு அது ப்ரீவியஸ் டே வந்து வந்துச்சு ஒரு செவன் டுவெண்ட்டி போல் அந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி நைனில் வந்துது நல்லா வந்து ஃபர்ஸ்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே மூவ்மெண்ட் கொடுத்து ஃபைவ் ஜீரோ எயிட்டி போயிட்டு ரிட்டன் ஆச்சு அந்த ட்ரெண்டு அந்த மொமெண்டம் கண்டினியூஸாக இன்றைக்கும் இருந்ததுனால அப்போ ஜென்ரேட்டான கால் அதனால் தான் அந்த க்ரீன் கலர் கேண்டில் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு எஸ் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் அதே கேண்டிலுடைய கலர் தான் இருக்கும் ஸோ பையிங் ட்ரெண்டுன்றனால கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் இருந்த மாதிரி இப்போ நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால் இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் கேண்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் இந்த கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர்லேயே தான் இருக்கும் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிரும் ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி நைனில் செல் பண்ணுங்கன்னு வந்துருச்சு இப்போ நமக்கு ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி த்ரீ ரேஞ்சில் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி டூ இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டு இருக்கு ஸோ நம்ம வந்து இப்போ ஜஸ்ட்டு செல்லிங் ஆர்டர் தான் பிளேஸ் பண்ணணும் அடுத்து நமக்கு கொடுத்துருக்க டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ரிலேட்டடாக நாங்கள் நிறையா ஒன் மினிட் சார்ட் ஒன் மினிட்ல இது என்ன மாதிரி என்ட்ரிஸ் வரும் அந்த மாதிரி ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஃபைவ் மினிட்ஸ்லேயும் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஃபைவ் மினிட் சாட்டில் இது பார்க்க எப்படி இருக்குன்ற மாதிரி ஃபைவ் மினிட்ல எப்படி என்ட்ரி வரும் இன்னைக்கு அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணலான்ட்டு இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் டுவெண்ட்டி ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட் கிட்டே வந்திருக்கு ஃபைவ் ஜீரோ டுவெண்டி எயிட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் அந்த செல்லிங் ரேஞ்சில் இருந்தாலும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை ப்ரேக் அவுட் பண்ணியிருச்சு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் மூவ்மெண்ட் கொடுத்து ஒர்க் அவுட்ஸ் வந்து நடக்கும் ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஒரு கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூவாக வந்து ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் மூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குது இன்றைக்கி நமக்கு ஜூன் செவன்த் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமா டெய்லி நீங்களே உங்களுடைய கம்ப்யூட்டரில் பார்த்து ஓனாக ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் நமக்கு பைக்கால் வந்திருக்கு அதான் கேண்டில்ஸ் கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு டைம் இப்போ ஃபோர் ஃபிஃப்டி ஆகுது ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்ல இல்லை ஓப்பனிங்லேயே பார்த்தோம் செல் கால் ஸோ அது ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் நமக்கு ஜென்ரேட் ஆனது அந்த செல் கால் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி நைனில் வந்து ஜென்ரேட் ஆனது ஃபைவ் ஜீரோ சிக்ஸ்டீன் வரைக்கும் டவுன் போயிட்டு ரெக்கவரி கொடுத்துச்சு ரெக்கவரி கொடுத்தது இப்போ நமக்கு பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி போல் சாயங்காலமாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டார் நோக்கி வேகமாக வந்து ஏறிட்டுருக்கு ஃபைவ் ஜீரோ சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்டி தான் ஃபஸ்ட் ஹார்ட் காட்டுது ஃபைவ் ஜீரோ சிக்ஸ்ட்டி ஃபைவ் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர் பிரேக் அவுட் பண்ண மாதிரி மார்க்கெட்னுடைய மூமெண்ட் நல்ல ஸ்பீடாக இருக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் நம்ம நமக்கு வந்து பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போயிருக்கும் போதும் அஞ்சு நிமிஷம் அந்த பைக்கால் வந்த இடத்துல ட்ரேடிங் போனது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வேவேமா ரைஸ் ஆகுது அது காரணம் ஈவினிங் மார்க்கெட் ஈவினிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா வாலட்டைல் இருக்கும் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அதனால் நல்லா ரீச் கொடுக்க முடியும் டென் பாயிண்ட் ஈஸியாக கூட கொடுக்க முடியும் அதான் ஒரு கேண்டில்லே பெரிய மூவமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி என்னென்ட்டு இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு டைம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது ஸோ வித்தின் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் பாத்தீங்கன்னா இப்படி தான் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு அதுக்கடுத்து ஒரு செவன் ஓ கிளாக் போல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆர்ட்டும் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு நமக்கு அப்போ அந்த ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் பாயிண்ட்டுக்குள்ள தான் ஃபுல் ட்ரேடிங் வந்து போச்சு ஆனால் அந்த டென் பாயிண்ட்டுக்குள்ளே வேவே ட்ரேடிங் போனாலும் எந்த சைடும் பெரிய மூவ்மெண்ட் பெரிய பிரேக் அவுட் ஆலை இப்போ செவன் ஓ க்ளாக் தான் ஃபஸ்ட் ஆர்டரை பிரேக் அவுட் பண்ணி நல்லா மார்க்கெட் ரைஸ் ஆகி செகண்ட் ஆர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணி ஏறிட்டுருக்கு நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி டூவில் இப்போ செவன்ட்டி நைன்லாம் தாண்டி மார்க்கெட் மேலே வந்து மூவமெண்ட் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ எப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ ஜென்ரேட் பண்ணுற கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும் மார்க்கெட் வந்து ஏறுதுன்னா பை கால் கொடுக்கும் இறங்குதுன்னா செல் கால் கொடுக்கும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு செட்டன் ஹை போகுது அங்கேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு அது ஒரு செல்லிங் கால் ஆகும் அதே மார்க்கெட் வந்து இறங்கினது அப்படியே ரைஸ் ஆகி மேலே ரெக்கவரி ஆகி மேலே வந்துட்டே இருக்குன்னா ஒரு செட் என் ப்ரேக் அவுட்டுக்கு அப்புறமா நமக்கு பை காலாக வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் கிடைக்கிற கால்ஸை நம்ம ஜஸ்ட்டு பார்த்து அதுக்கு வர்ற என்ட்ரி பாயிண்டே நம்ம வந்து ஜஸ்ட் என்ட்ராயி ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் ஸோ இது யார் வேணாலும் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் நீங்கள் டெய்லி ஜஸ்ட்டு இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கறது மட்டும் தான் உங்கள் வேலையாக இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே இதை பார்த்து ஓனாகவே நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ